ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை ஃபேஸ்புக் யூடியூபில் ஷேர் பண்ணி அந்த யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்ஸு ரொம்ப நல்லா இருக்குது சார் எங்களுக்கு இந்த மந்தம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நபர்கள் அதுக்கு நம்ம டெய்லி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அவளுக்கு நன்றிகளை தெரிவிச்சுன்னு இருக்கோம் பாசிட்டிவாக நீங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவாகவே இருக்கணும்னு சொல்லுவோம் அந்த பாசிட்டிவாக நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது இந்த பூஜைகளை பற்றி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்துட்டுருக்கும் உங்கள் கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி அதுலேயும் ஒருத்தங்க கேட்டிருந்தது சார் கோமதி சக்கரத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கோமதி சக்கரத்தை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் கோமதி சக்கரமும் அதற்குண்டான மகிமைகளும் இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் இருக்கக்கூடிய பலன்கள் ஆன்மீக தகவலில் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியது கோமதி சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கோமதி சக்கரம் கோமதி நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்கரத்துக்கு கோமதி சக்கரம் அப்படின்னு பேர் கோமதி சக்கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பார்த்துட்டே இல்லைனா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரம் தான் அதை அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு சந்தோஷமான பொருள் ஒரு பாசிட்டிவான பொருள் ஒருத்தர் வந்து ஒரு விபூதி பிரசாதம் கொடுக்குறாங்க அது நெத்தியில் இடும்போது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அந்த மாதிரி கோமதி சக்கரம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய அந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதில் நிறையா இருக்குது அதில் வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா சக்கரத்துக்கு உண்டான சிறப்புகளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வலது நோக்கி சுற்றி இடது நோக்கி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளை பாதுகாக்கிறது வளையம் ஃபென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோத கோமதி சக்கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை என்ன எப்படி ருத்ராட்சத்துக்கு உண்டான சிறப்புகள் இருக்கோ ஸ்படிகத்துக்கு உண்டான சிறப்புகள் இருக்கோ கருங்காலி மாலைக்குண்டான சிறப்புகள் இருக்கோ துளசி மாலைக்குண்டான சிறப்புகள் இருக்கோ அதே மாதிரி கோமதி சக்கரத்துலேயே அவ்வளோ மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படி அப்படின்னு பார்த்துட்டேன்னா இயற்கையாகவே பார்த்துட்டேன்னா இது வந்து நதியிலேருந்து கிடைக்கக்கூடியது ஆக இதற்கு உண்டான பலாபலன்கள் அப்படின்னு பார்த்துட்டுனா ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும் சரி கோமதி சக்கரத்துடைய விசேஷ பலன்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நவகிரகங்களை வைத்து ஒப்பிடும் பொழுது அதாவது நம்ம வந்து வியாபார ஸ்தலங்களில் நம்ம வந்து இருந்துன்னு இருக்கோம் வியாபாரம் வந்து பெருகணும் அதற்கு நான் என்ன பண்ணுறது வியாபார ஸ்தலங்களில் இருக்கிறவங்க இந்த கோமதி சக்கரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மஞ்சள் துணியில் ஆறு கோமதி சக்கரத்தை வைத்து அது கூட ஆறு ஒருவா நாணயங்களை போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம விபூதி பிரசாதம் குங்கும பிரசாதம் கோயில் பிரசாதம் வந்து அந்த குங்கு குங்குமத்தையும் போட்டு அது கேஷ் பாக்ஸ்லேயோ அதாவது வியாபார ஸ்தலங்கள்லேயே வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகொண்டிருக்கும் அதே சமயத்தில் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இந்த ஆறு ஆறு கோமதி சக்கரத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்தலாம் அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக அப்படின்னு சொன்னால் கல்யாணத்துக்காக கல்யாணத்துக்காக இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா இதே கோமதி சக்கரத்தை மஞ்சள் துணியில் ரொம்ப அழகாக எடுத்து வச்சு மூணு கோமதி சக்கரத்தை மூன்று கோமதி சக்கரத்தை எடுத்து வைத்து மஞ்சள் துணியில் மூன்று க நாணயங்களை இட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் இது வீட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் திருமணம் முடிஞ்சாச்சுன்னா வெற்றி பெறணும் ஒரே ஒரு கோமதி சக்கரத்தை ஆரஞ்சு கலர் துணியில் வச்சு அதில் ஒரு ரூபா நாணயத்தை வைத்து அதில் விபூதி சந்தனம் குங்குமம் வைத்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இது அத்தனைக்கும் நாட்கள் இருக்குது முதல்ல சொன்னது இந்த வெற்றி பெறத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையும் திருமணத்துக்கு வந்து சொன்னது வந்து வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி பார்த்துட்டில்னா கணவன் மனைவி ஒற்றுமைப்படுறதுக்கு வெள்ளிக்கிழமையும் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ஒன்பது கோமதி சக்கரத்தை சகப்பு கலர் துணியில் வச்சு ஒன்பது காசுகள் வைத்து சந்தனம் குங்குமம்லாம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இதெல்லாம் சுவாமி படத்துக்கிட்டே வச்சுக்கலாம் இது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அடுத்தது இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் நான் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் ரெண்டு கோமதி சக்கரத்தை வெண்மை துணியில் அதாவது வெள்ளை பட்டுன்னு சொல்லுவா அதில் சந்தனம் குங்குமம் விட்டு சுவாமியிட்ட வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் எதிரிகள் இருக்கா இந்த எதிரிகளை என்னை தாக்கக்கூடாது நான் என்ன பண்ணேன் எட்டு கோமதி சக்கரத்தை எடுத்து வச்சோ அதில் எட்டு காசு போட்டு சந்தனம் குங்குமம் விட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் எதிரிகள் நிச்சயம் வராதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது அதெல்லாம் இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துருக்கும் இது எத்தனை பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் இது எப்போவுமே சொல்லணும் இருக்கிற விஷயத்தை சொல்லப்போனால் இதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுடைய பிரார்த்தனைகளில் தான் இருக்கும் இது தொடர்ந்து மாத்தனமாக சந்தனம் குங்குமம் எப்படி பாலபிஷேகம் பண்ணுறாலும் அது மாதிரி தண்ணியை விட்டு கழுவி திருப்பி இதே மாதிரி எடுத்து பண்ணிக்கிறது தான் நான் என்ன கிழமைகளில் சொன்னால் அந்த கிழமைகளில் மட்டும் கடைப்பிடிச்சாலே போதும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த எட்டு கோமதி சக்கரம் சொன்னால் இது சனிக்கிழமை நாள் வைக்கணும் எதிரிகளை வெல்றதுக்கு சனிக்கிழமை நாள் வைக்கிறது பார்ட்னர்ஷிப் ஒற்றுமையாக இருக்குது திங்கக்கிழமை நாள் வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த கோமதி சக்கரத்துக்கு இவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது உங்களுடைய மனதார வேண்டும் பொழுது இந்த பொருட்கள் வந்து ரொம்ப அழகாக வேல்யூபலாக ஒர்க் அவுட் ஆகும் நல்ல மதிப்பாக நல்ல மதிப்பீடாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஆக கோமதி சக்கரத்தை பற்றி கேட்டிங்க இது நிறைய பெரிய விஷயத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் இதை பற்றி நிறையா நம்ம பார்க்க போகிறோம்